ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்னொரு புது வீடியோ. நான் உங்கள் விஷ்ணு அகாஷ். இந்த வேலை நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சமையல் வீடியோ தாங்க இது. இன்றைக்கி நம்ம மிச்சர் செய்ய போகிறோம். கடையில் வாங்குற மிச்சரை வந்து நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் வந்து அந்த மிச்சரில் வந்து எப்படியெல்லாம் செய்கிறாங்க, அதில் வந்து எதெல்லாம் கலந்து செய்கிறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து சமையல் செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாம் மிச்சருக்கு வந்து பிஸ்கட் செய்ய போகிறோம். என்னடா பிஸ்கட் செய்யணுன்னா, இந்த மிச்சர்லேயும் நம்ம பிஸ்கட்டு அதை வந்து செஞ்சு கூடவே போட்டோம்னா சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வியூவர்ஸ், இதுதான் நம்மளோட அந்த பிஸ்கட் செய்யறதுக்கு தேவையான அந்த கலவை. இது எப்படி செய்யணும்னா, ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கணும். அதில் வந்து 4 ஸ்பூனுக்கு வந்து சர்க்கரை, அந்த வெள்ளை சர்க்கரையை போட்டுக்கணும். சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு சிட்டிக்கை வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணி தண்ணியை ஊற்றி, இல்லை வந்து லைட்டாக எண்ணெயும் நல்லெண்ணையும் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பிசைஞ்சிக்கிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். பிசைஞ்சதுக்கு அப்புறம் அதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணலாம். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நாங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். இப்போ வந்து ஒவ்வொன்றா எடுத்து கட் பண்ணுறோம். பக்கத்தில் வந்து ஒரு ஏஃபோர் ஷீட்டை நாங்கள் வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், பக்கத்தில் வந்து ஒரு ஏஃபோர் ஷீட்டை வச்சுருக்கோம். அந்த ஏஃபோர் ஷீட்டில் தான் இதை வந்து ஒவ்வொன்றா கட் பண்ணி போடுறோம். ஏன்னு தெரியுமா, இதில் வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் சேர்த்து இதை பிசைஞ்சதுனால நம்ம வந்து கட் பண்ணி போடும்போது அந்த எண்ணெய் பசை வந்து அதிகமாக ஏஃபோர் ஷீட் வந்து உறிஞ்சிரும். உறிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் ஏஃபோர் ஷீட் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சீக்கிரம் உணர்ந்துச்சுன்னா, அதாவது காஞ்சிருச்சுன்னா, நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் வியூவர்ஸ். உலர்ந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றும் நல்லா ஷேப்பில் வந்து நல்லா கட் ஆகிருச்சு. பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாம் உலர்ந்துருச்சு. அடுத்தது வந்து நம்ம அங்கே எல்லாத்தையுமே கடைசி அந்த உருண்டையை வந்து நம்ம அங்கே கட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து பூந்தி செய்ய போகிறோம். இங்கே வந்து 2 கப்புக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கோம். கூடவே 1/2 கப்புக்கு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கலக்க போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா மாவு மாதிரி, தண்ணியாக மாவு மாதிரி கலக்க போகிறோம். கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு போட்டிருக்கோம் வியூவர்ஸ். சோடா உப்பு. இப்போ நாம் இதில் வந்து 1 சொம்பு தண்ணியை ஊற்றி கரைச்சிட்ருக்கோம். இது வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, பூந்தி செய்கிறதுக்காக இந்த மாவு கரைச்சிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இது வந்து நல்லா செட் ஆகிக்குச்சு. எடுக்கும்போது அது வந்து எப்படி இருக்குன்னா, நல்லா தண்ணியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கரெக்டாக சொல்லணும்னா, இட்லி மாவு பதத்துக்கு வந்து அந்த
இதை எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள், நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அது நல்லா காய வச்சு வச்சோம். இதை அப்படியே எடுத்து அதில் வந்து போட போகிறோம். அது எப்படி போட போகிறோம்னா, பாருங்கள் அங்கே வச்சது அந்த கரண்டி எதுக்காக வச்சோம்னா, இந்த மாதிரி பூந்தி போடுறதுக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். பூந்தியெல்லாம் பூந்தியெல்லாம் நல்லா சர்ன்னு வருது. பாருங்க, பூந்தி போட போட அந்த அனல் பறக்குது. அண்ணல்ல டிக்குது, அண்ணல்ல டிக்குது, அண்ணல்ல டிக்குது. யுவர்ஸ், இங்க பாருங்க, நம்மளோட பூந்தி இங்க ரெடி ஆயிருச்சு. பாருங்க, பூந்தி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. வியூவர்ஸ், இங்கே பாருங்க, நம்மளோட பூந்தி ரெடி ஆயிருச்சு. நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாஃப்ட் கிறிஸ்பியாக இருக்கு பார்க்கறதுக்கே. வியூவர்ஸ், இங்கே பாருங்க, நம்மளோட இங்கே பூந்தி ரெடி ஆயிருச்சு. இங்கே பாருங்க, நல்லா பார்க்கவே நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. யோஸ், இங்கே பாருங்க, அதை மட்டும் பாருங்க, எப்படி நல்லா மலை சாரல் மாதிரி விழுவுதுன்னு. இதான் நம்ம முடிக்க போகிற கடைசியாக நம்ம போட போகிறோம். வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்து ஓமப்பொடி செய்ய போகிறோம். அந்த ஓமப்பொடினா என்னென்னா, இந்த மிக்சர் மாதிரியே தான் இருக்கும். அதை நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அதே மாதிரி தான் அந்த பூந்திக்கு செஞ்ச மாதிரியே தான், கடலை மாவு வந்து 2 கப், அந்த அரிசி மாவு 1 கப், சோடா உப்பு 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு. அதே மாதிரியே நம்ம இப்போ தண்ணியை ஊற்றி கலக்கலாம். வாங்க, நமக்கு இப்போ கலக்கலாம். அதே மாதிரியே இங்கே தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்போ விசைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம இங்கே எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றி தண்ணியும் ஊற்றி நல்லா நம்ம விசைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம இதே மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஓமப்பொடிக்கு வந்து அது சூட் ஆகும். வியூவர்ஸ், இப்போ வந்து நம்மளோட அந்த இது ரெடி ஆயிருச்சு. அதாவது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த முறுக்கு பொழையில் குடிக்கிற அந்த இதில் குழாயில் வந்து அந்த ஓமப்பொடிக்கான அந்த இது இருக்கும், அச்சு இருக்கும், அதை வந்து சேர்த்து அதில் வந்து இந்த மாவை வந்து உள்ளே நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். பண்ணோடனே இப்போ நம்ம வந்து புளியலாம். வாங்க. ஒரு
பாருங்க சூப்பரா இருக்கு. அதுக்குள்ள ரெடி ஆயிருச்சு. ரெண்டே செகண்ட்ல ஆயிருச்சு. இப்போ நாம நிலக்கடலைய வந்து எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். வாங்க பொரிக்கலாம். வியூவர்ஸ், இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்க இந்த சோள பொரி எடுத்து நாம இப்ப பொரிக்க போறோம். வாங்க பொரிக்கலாம். இங்க வந்து நாங்க அந்த நிலக்கடலையும் கருவேப்பிலையும் எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரியே பூண்டையும் சேர்த்து பொரிச்சு எடுக்க போறோம். இங்க பாருங்க, பூண்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இங்க பாருங்க, நல்லா பொரி பொரிஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. இப்ப வந்து நாங்க இங்க எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு கிண்ணியில கொட்டிடலாம். வாங்க எடுத்துக்கலாம். யுவர்ஸ், இந்த பிஸ்கட் வந்து இவ்வளோ நேரமாக காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம இது ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு 2-2.5 மணி நேரமாக காஞ்சிக்கிட்டு நல்லா உணர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். வாங்க பாருங்க, செம்மையாக இருக்கு. அந்த எண்ணெய் அப்படியே காஃபி கலரில் மாறிடுச்சு. வியூவர்ஸ், நம்மளோட பிஸ்கட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து நல்லா மொறு மொறுன்னு எல்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா இப்போ கலக்கலாம். வாங்க வியூவர்ஸ், இப்போ இங்கே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்கே என்னென்ன இருக்குன்னா, இங்கே வந்து பூந்தி இருக்கு, இங்கே வந்து சோள பொடி இருக்கு, இங்கே வந்து அந்த ஓம பொடி இருக்கு, இது வந்து அவுள் இருக்கு, அப்புறம் இங்கே நம்ம செஞ்ச பிஸ்கட்ஸ் இருக்கு, இது வந்து பூண்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சா அந்த பூண்டு இருக்கு, இங்கே வந்து நிலக்கடலை இருக்கு, நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்ச நிலக்கடலை இருக்கு, இங்கே வந்து கருவேப்பிலை இருக்கு, அதே தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சது, இங்கே வந்து இதை ஃபுல்லாக போட்டு கலக்கிறதுக்கு வந்து மிளகாப்பொடி, உப்பு, பெப்பர் எல்லாமே கலந்து இங்கே ஒரு கலவை இருக்கு. இப்போ எல்லாமே இதை கலந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து கலக்கலாம். வாங்க இப்போ முதல்ல வந்து நாம இந்த சோள பொரியை நம்ம இதை கொட்டலாம். இப்போ நாம இந்த ஓமப்பொடியை கொட்டலாம். இப்போ நாம அவுளை கொட்டிடலாம். இப்போ நாம நிலக்கடலையை கொட்டலாம். இப்போ நம்ம இந்த பிஸ்கட்டை கொட்டலாம். இப்போ நம்ம
அந்த கருவேப்பிலை போட்டுருவோம். எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக கொட்டும். இப்போ வந்து நம்ம இந்த பூண்டையை கொட்டலாம். கொஞ்சமா இந்த இதை கொட்டுறோம் பொடியை. நாங்கள் இதை ஏன் இங்கே பேப்பரில் போட்டிருக்கோன்னா, அங்கே வந்து அந்த பாத்திரத்தில் வந்து அந்த கொள்ளளவு பத்தலை, அதனால் இதில் வந்து நாங்கள் அதை கொட்டி ஃபுல்லாக இப்போ கலக்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ கலக்கலாம். அதில் வந்து அந்த கையை உள்ளே விட்டு கலக்க முடியலை. உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் விஷயம். பை பை.